அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி நெட்டு கிளாத்தில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ணி மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதாவது சராராவாக இருக்கட்டும், இல்லை வந்து லெஹங்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிளாத்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வரும். ஸோ சாரீஸில் கூட இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் நெக்லெலாம் இந்த மாதிரி ஒர்க் வரக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி தைச்சாலும் நமக்கு வந்து ஸ்டோன்லாம் வந்துட்டு உடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோன்லாம் உடையாமல் நம்ம கரெக்டாக ஷுவராக வச்சு எப்படி தையல் போடுறது, நம்ம ஒத்த மீதியெலாம் யூஸ் பண்ணாமல் சாதா மீதியிலே நம்மளுடைய சாதா மிஷின்லேயே நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம தையல் போடலாம். இப்போ நான் வந்து தையல் போட்டுருங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷிங்காக வந்து தையல் போடுறது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து நெட் கிளாத் எடுத்துருக்கேன். நெட் கிளாத்தில் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து ஸ்லீவ் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த நெட் கிளாத்தை விட்டுருணும் மடித்து தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் வந்துட்டு என்ன செய்யணும், முன்னங்கை பக்கம் நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கமாக நம்ம மடிச்சிக்கணும். ஸோ மேல் பக்கம் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சு நம்ம இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ கரெக்டாக வச்சுருங்க, சென்டர்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தையல் போட்டுங்க. ப்ளைனாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்பொழுது மிதியை வந்துட்டு லைட்டாக நம்ம மேலே தூக்கினாப்பில் நம்ம தைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து டேமேஜ் ஆகாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து மிதியை வந்து நம்ம தூக்கி தைக்கணும். ஸோ பெரிய மிஷினாக இருந்தால் நீங்கள் காலால் மிதியை வந்து நம்ம தூக்கிக்கலாம். சின்ன மிஷினாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேக்கில் அந்த மிதியை வந்து தூக்கின மாதிரி நீங்கள் தைக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இந்த டேமேஜ் இல்லாமல் ஸ்டோன் ஒர்க் எதுவும் டேமேஜ் இல்லாமல் நம்ம தைச்சிடலாம். இந்த பாருங்கள், அந்த ஸ்டோன் ஒர்க்கு கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரணும். ப்ளஸ் வந்து அந்த மிதியை வந்து மேலே தூக்கினாப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தைச்சிடலாம். இந்த பாருங்கள், கரெக்டாக அந்த கேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி மிதியை வந்து லைட்டாக மேலே தூக்கின மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஸ்டோனும் டேமேஜ் ஆகாது, நமக்கு தையலும் வந்துட்டு குத்து விடாமல் நமக்கு வந்து தையல் போட்ட மாதிரி டைட்னஸ் வரும். ஸோ இது பாருங்கள், ஃப்ரீயாக வந்துருச்சு பாருங்கள். எதுவும் லூப் அடிக்காமல் நமக்கு வந்து தையல் வந்து சரியாக வந்துடும். இப்போ நம்ம இந்த பக்கத்துலேயும் நம்ம வந்து உள் பக்கம் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓரத்தில் தையல் போட்டோம், இப்போ இது வந்து உள் பக்கம் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி டபுள் தையல் போட்டோன்னு சொன்னாக்கா நம்ம முன்னங்கை பக்கம் நம்ம கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முன்னங்கை உள் பக்கமும் நம்ம தையல் போடும் பொழுது இந்த மாதிரி கரெக்டாக மிதியை வந்து தூக்கின மாதிரி வச்சு தைங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கு வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பேசிக்காக இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னு சொன்னாக்கா, மிதியை வந்து தூக்கின மாதிரி தைக்கணும். எந்த ஸ்டோன் ஒர்க்காக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். மிதியை தூக்கின மாதிரி சாதா மிதியை வச்சு நம்ம தைச்சிடலாம். பாருங்கள், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஃபினிஷிங்காக தைச்சிட்டோம். உள் பக்கம் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். உள் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம டபுள் தையல் போட்டு ஃபினிஷிங்காக வந்துருச்சு பாருங்கள். ஓரத்தில் எந்த ஒரு சிங்கிள் மீதியெலாம் யூஸ் பண்ணலை, சாதா மீதி யூஸ் பண்ணி நம்ம தைச்சிருக்கிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.